போகிறது புளிக்காய்ச்சல். புளிக்காய்ச்சல்னாவே எல்லாருக்கும் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது கோயிலில் கொடுக்குற புளிசாத பிரசாதம் தான். அது எப்படி பண்ணலாம், எவ்வளோ சூப்பராக பண்ணலாம், குயிக்காக பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக பண்ணலான்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலில் உளுந்து, கடலைப்பருப்பு, இது எல்லாமே ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இது போதும். வெந்தயம், ஜீரகம், பெப்பர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க. 4 சிவப்பு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்துங்க. 2 டீஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அப்புறம் 100 கிராம் புளி எடுத்துக்கோங்க. இதை வந்து கிரைண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஸ்பெஷலே இந்த இது தான். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு போடுங்க, 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அது கெடாமல் வாசனையாகவும் இருக்கும். நம்ம 1 மந்த் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் போட வேண்டியது, நம்ம பிளேட்டில் தனியாக வச்சுருக்க வேர்க்கடலை உளுந்து அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு வறுத்துருங்க. இது வந்து ஒரு நல்லா டீப்பாக வறுக்கணும். நான் அதை காமிக்கிறேன், நல்லா கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதை நான் டீப்பாக காமிக்கிறேன். எப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் அது கருப்பாகாமல் ஒரே லெவலில் இருக்கும் எல்லாமே. இது நல்லா பண்ணிட்டு இப்போ மஞ்சத்தூளை எடுத்து போடுங்க. நம்ம வச்சுருக்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்னதில் மஞ்சத்தூளையும் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அது புரியும். அது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தோட ஃப்ளேவர்ஸ் வந்து இப்போயே லைட்டாக நம்ம பார்க்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கதா கொதிக்க தான் செய்யும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்க அந்த மிக்சரை எடுத்து போட்டுருங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதை இப்போ சொல்ல போகிறேன். அது நம்ம நாட்டு வெல்லம் தான். அதை ஒரே ஒரு துண்டு எடுத்து 5 மினிட்ஸ் முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இதில் சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா விடவே மாட்டீங்க.